ஒரு முறை கிருஷ்ணனிடம் தருமர் சென்று, கிருஷ்ணரே, நான் கூட நிறைய தான தர்மங்கள் செய்கின்றேன், ஆனால் என்னை புகழாமல் கர்ணனை மட்டும் ஏன் புகழ்கின்றார்கள்? அப்படி என்றால் என்னை விட கர்ணன் தான் நிறைய தான தர்மங்கள் செய்கின்றாரா என்று தருமர் கிருஷ்ணரிடம் கேட்கிறாரு. அதற்கு கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சொல்லுறாரு, தருமரே, உங்களுக்கும் கர்ணனுக்கும் ஒரு போட்டியை வைக்கின்றேன். அதில் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள்தான் தர்மத்தில் சிறந்தவர். இந்த போட்டிக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு தருமர் சொல்லுறாரு, நான் இந்த போட்டிக்கு ஒப்புக்கொள்கின்றேன். போட்டி என்னன்னா, இரண்டு பெரிய பொக்கிச குவியல்கள் மலை போல குவிந்திருப்பதை அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ள தானம் செய்துவிட வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டால் நீதான் சிறந்த தர்மவான் அப்படின்னு கிருஷ்ணர் கூறுறாரு. மறுநாள் காலையில் போட்டி தொடங்கியது. தருமரும் அந்த வழியில் போகிறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அந்த பொக்கிச குவியல்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொக்கிசத்தை கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த பொக்கிச குவியல்கள் குறையவில்லை. சூரியன் அஸ்தமிக்கும் நேரமும் நெருங்கியது. அப்பொழுது தருமர் கிருஷ்ணரிடம் கூறுகிறாரு, கிருஷ்ணரே, என்னால் முடியவில்லை, ஆனால் இதே பரீட்சையை கர்ணனுக்கும் வையுங்கள். கர்ணனும் இந்த பரீட்சையில் ஜெயித்து விட்டால் அப்போது கர்ணன்தான் சிறந்த தர்மவான் என்று நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்று தருமர் கூறுகிறாரு. உடனே கிருஷ்ணன் கர்ணனை அழைத்து, கர்ணா, இந்த இரண்டு பொக்கிச குவியல்களை அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்குள் தானம் செய்துவிட வேண்டும் என்று கூறினாரு. உடனே கர்ணன் சிறிதும் யோசிக்காமல் வழியில் சென்று கொண்டிருந்த இரண்டு பேரை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பொக்கிச குவியல்களை கொடுத்து விட்டார். உடனே கிருஷ்ணன் தருமரை பார்த்து, இதை நீ கூட செய்திருக்கலாம், ஆனால் உன் மனதிற்குள் இவ்வளவு பொக்கிசங்களை இரண்டு பேருக்கு கொடுப்பதா என்ற எண்ணம் இருந்தது, அதனால்தான் உன்னால் இதை செய்ய முடியவில்லை. ஆனால் கர்ணன் அப்படி இல்லை, அதனால்தான் கர்ணன் சிறந்த தர்மவான் என்று அழைக்கப்படுகின்றார் என்று கிருஷ்ணர் இந்த போட்டியின் மூலமாக தருமருக்கு எடுத்துரைக்கின்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.